ஒரு பையன் அழகாக சொன்னான், கஷ்டத்தெல்லாம் சொல்லாதீங்க, கஷ்டத்தெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் வந்து டென்த்தில் நல்லா படித்தேன், டுவெல்த்தில் நல்லா படித்தேன், டிகிரி படித்தேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் அது ஒன்று மட்டும் போதும். ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம குறைகளை செக் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டை வந்து டெடிகேட் பண்ணிடணும். ஏன்னா இந்த ஃபீல்டை வந்து நம்ம விட்டு ஒதுங்கக்கூடாது, விலகக்கூடாது. ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாமல் எவனும் இருக்க மாட்டான். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே ஷேர் பண்ணவே கூடாது. அப்போ வந்து அந்த நான் சொன்ன தெரியுமா, ஒரு அஞ்சு விஷயத்தை யார்ட்டும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது. ஒன்று கோலை ஷேர் பண்ணக்கூடாது, இன்னொன்று நம்மகிட்ட உள்ள பிரச்சனையும் நம்ம யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்திருக்க நோக்கம் என்ன, வேலை கிடைக்கணும். ஆனால் அவர் இன்டர்வியூக்கே போகலை, வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக எந்த இன்டர்வியூ போனாலும் வேலை. ஆனால் அவர் என்ன பண்ணார், வேண்டான்னு சொல்லிட்டாரு. என்ன காரணம், எனக்கு அந்த வேலை பிடிக்கல சார் அப்படிங்கிற. அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், செட்டில் ஆயிடலாம் நினைப்போம். அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போய் வேலைக்கு போகிறேங்க, மாமா சேர்த்து சித்தப்பாவை மாமாவை சேர்த்து விட்டுருக்காங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் உட்காந்து படித்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் எக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அப்போ நமக்கு வந்து பிடிச்ச வேலையை நீங்கள் அதை தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாப்புல, பிடிச்ச சட்டையை போடுறேன் பிடிச்ச சட்டையை போடுறேன்னு. பிடிச்சதை நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.